கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நாத்தா பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நாத்தா பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை, இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போம் அல்ல கதை. கதை உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் பணி கத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை. சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம், தான்தொலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம், தான்தொலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம் என்ன 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 சாமான் போடுறீங்க? குப்பையிலாம்ப்பா. குப்பைன்றது காண்டி எங்கேனாலும் போடலாமையா? எல்லாம் போட்டு கிடக்கு ஒரு சொல்லி கொண்டிருக்கா, திரும்ப மறக்க போட்டு கொண்டு குப்பை கிடக்கிற இடத்துல குப்பை போடாம வேற எங்க போடுறது? இப்படித்தான் குப்பை கிடக்கு குப்பை கிடக்கு எல்லாரும் கொண்டு வந்து குப்பையை போட்டுதான் இன்றைக்கு இப்ப இப்படி கிடந்து நாறு. ஒரு குப்பை மடா போச்சு நாடுற வழியா தான் நான் உனது போட்டிருக்க வேற எங்க போடுறது? வேற எங்க போடுறதா? உங்களோட வீடு வழியை போடலாம் தானே? வீடு வழியே தாண்டாப்பா போட்டு கிடந்த எல்லாம் வங்காள எல்லாம் சனம்களுக்கு காணிய வேண்டி வீணைய வேண்டி எல்லாத்தையும் செய்து விட்டுட்டுகள். பட்டுக்குஞ்சாம் சொல்றத கேள், எங்கட காலத்துல இதுல குப்பையில் இப்படி கிடந்ததோ கிடந்ததோ? அப்ப இல்லையடாப்பா இப்ப வந்து கிடங்கே. இப்ப வந்தது என்னண்டு இதுல குப்பை வந்திருக்கும் யோசிக்கிறானே? என்னண்டு நீயும் கொண்டு வந்து கொட்டியிருப்ப, நான் கொண்டு வந்து கொட்டியிருப்பேன், நம்ம கொட்டியிருப்பேன், நீயும் கொட்டியிருப்பேன். இதுதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை இருக்குது. ஒருதன் உண்டு செய்யறான காண்டி நாங்கள் எல்லாரும் அதை செய்ய முடிவு எடுக்கிறது என்ன? அப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இப்ப இதுல யார் ஒருதன் சிலவள்ள சைக்கிள்ல போவே இல்ல, அவன் ஒரு கிடந்த பின்னால் நடந்த ஒரு பேக் எதுவும் முடிஞ்சிருக்கான். அது விழுந்த உடனே அவன் விட்டு போயிருக்கான், முந்தி நாங்கள் எல்லாம் பேன்ல தானே வச்சு கொண்டு வர்றாங்க, விழுந்திருக்கும். அப்ப இதுல ஏதோ குப்பையை போட்டுட்டாண்டு எல்லாரும் குப்பையை போட்டு இதுக்கு ஒருத்தரும் போயிடாத மாதிரி வந்துட்டு என்ன நீ சொல்ற? சரி நானும் இப்படித்தான் இருக்க பின்னுக்கு சைக்கிள் வந்து கொண்டு முன்னுக்கு ஒருத்தன் சைக்கிள்ல வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கான் கோழி கழிவுகளை கொண்டு. சரியா நானும் ஏதோ திடீரென்று பார்த்தா கட்டன்னு விழுந்துட்டு மச்சான். அப்ப தெரியுதல்லோ, நீ தான் சொல்ற ஏதோ அவன் கொண்டு வரது விழுது சொல்லி இருக்கிறவங்க எல்லாரும் சீனலம் பிடிச்சவங்க. சரியா அந்த குறுக்கு வழி புத்திக்காரன் இப்ப இல்ல அப்படித்தான் நடந்திருக்கு. சரியா அப்படி போட்டுட்டு போயிட்டு அவன். அப்ப நான் என்னத்தை செய்யறது? நீ என்னத்தை செய்யறதோ இப்ப என்னன்னு சொன்னா உண்ட வீட்டு குப்பைய இதுக்காங்க பிள்ளைங்க பம்பஸ் கூட போட்டுருக்கிறான். அடியப்பா எனக்கு நிக்க நிக்க இங்க நாத்தம் மூக்க தொடங்கி. பின்ன எனக்கு என்ன செண்டு வாகனம் வருது? நான் என்ன கேட்கணும்னு சொன்னா இப்படி எல்லாரும் இஞ்ச உணர்ந்து குப்பைய போட்டால் இது என்ன செய்யும்? இப்படியே இன்னும் குப்பை மடா வரும். இந்த குப்பை மூடி வரையக்குள்ள பார் எத்தனை பேருக்கு நாலு பிரச்சனை வர போகுதுண்டு. இதெல்லாம் இல்லாச்சுண்டா என்ன சொல்லணும் நாங்க சொல்லுவாப்போம். ஒழுங்க இந்த குப்பைகளை தரம் பிரிச்சு செய்தோம்னு சொன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு வருமோ? என்ன சொல்றேன் ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளும். நீங்கள் இப்ப எல்லாரும் ஒன்றை பாவிக்கிறாண்டி நாங்களும் என்ன செய்யக்கூடாது? பாவிக்க கூடாது. விளங்க உனக்கு இப்ப இதுக்கு தான் உண்டு நாங்க பழமொழி உண்டு வச்சிருக்கிறோம். எல்லாரும் மீறி சதைக்கு விழினமா உண்டு சக்கடத்தாரு மீறி சதைக்கு விழுந்தா இதுக்கு மச்சான் இன்னும் ஒன்று சொல்லுவாங்க. சொல்லு அந்த முந்தனா பிறந்த பிள்ளைக்கு சுகர் வருத்தம் சொல்றாங்க. சுகர் வருத்தம் படுகொஞ்சம் உனக்கு இருக்கா? இப்பவும் எனக்கு இருக்கா? இல்ல. ஏ நாங்கள் இந்த ரப்பர்கள் பொலித்தீன்கள் பாவிச்சாங்களாடாப்ப. அந்த காலம் இந்த காலம்ன்றது ஒண்ணுமில்ல. அப்பவும் பாயெல்லாம் சாப்பிடுறாங்க, இப்பவும் பாயெல்லாம் சாப்பிடுறோம்.
பிடிக்கிறோமோ அதே மாதிரிதான் சொப்பின்ல பிரச்சனை தெரியுது உனக்கு. நீ சொப்பின வேணா அவ்வளவுதானே? அப்ப நீ விக்காம அவ்வளவுதானே? நான் வித்தா போட்டுற மாட்டேன். பட்டு குஞ்சம் நான் வந்து உன்னோட வந்து மிரட்டல் வேண்டும் மட்டும் வரேன், இல்லாட்டி ஏதோ ஒன்று வேண்டும் மட்டும் வரேன். நீ என்ன செய்வே? நீ உனது நீ 16 வயசுல என்னத்துல போய் வேண்டி? நீ நானும் போய் கடையில சாமண்டைகளை என்னத்துல வேண்டி? நாங்கள் சாக்கு பாக்கில. அப்ப அந்த சாக்கு பாக்க இப்ப பயன்படுத்த? அரே சாக்கு பாக்கு வைக்கலன்னு தூக்கிட்டு போய் என்னத்தை கொண்டு வரேன்னு கேக்குதுகள். அடே ஊரவன் இப்ப என்ன சொல்லுவான் பட்டு குஞ்சம்? இப்ப நானும் திருந்தி நீயும் திருந்தினாதான் பட்டு குஞ்சம். நாங்க சொல்ல வர்றது ஏதோ ஒன்று சரியா வருது, மணக்குது, எனக்கு மணக்குது, கதைக்கிறது எனக்கு நாறுது. சரி, அதே மாதிரி பட்டு குஞ்சம் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, நாங்கள் உண்ட இந்த செய்ய ரெண்டு பேரும் செய்யாம விட்டாலே எங்களை பார்த்து நல்லா வருவாங்க. அங்க பாடுற அவ்வளவு குப்பாடை கண்டு அது ஒரு கால் பொறுவாருன்னா அந்த இன்னும் ஒருத்தர் வாரார் என்ன செய்யறாரு பாருவோம். நீ என்ன சொன்னி வாரேன் பொறுவாரு வடியோ பார்த்தானே? நீ இப்ப வந்தவன் என்ன செய்தவன்? மோட்டர் சைக்கிள் வந்தவன் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுறான். இப்படி பகலே எப்படி போடுறாங்கடா, இரவுல எவ்வளவு போட போறாங்க சொல்லுவாங்க. என்ன பட்டு குஞ்சம் ஒரு விஷயம் சொல்றான்னு, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு தெளிவு வரும். என்ன தெளிவு? இப்ப இந்த குப்பிய நாங்கள் இதுல போடுறதால இந்த போக்குவரத்துல ஒரு பிரச்சனை வரும். என்ன விஷயத்த நான் சொல்ல வரேன்? தெரியுமா என்ன மணக்குது? நண்டு போது இதுல எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு, இப்ப எங்கடத்துல எங்களுக்கும் பிள்ளைகளுக்கு தானே, எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட வீட்ட அதுதான் நாங்க என்ன வீடு? மண் வீடு. இப்ப எங்கட பிள்ளைகள் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனால் அந்த மண் வீடு ரைட் ஊறி நாங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையில ஏதோ சாணம் ஏதோ பூசிடுவோம். அப்ப எங்களுக்கு இந்த பம்பஸ் பிரச்சனை வராது, கொண்டு எறிகிற பிரச்சனை வராது, வெறிகிற பிரச்சனை வராது. அடுத்தது பேப்பா பட்டு குஞ்சம், எங்கள்கிட்ட நாங்க முந்தி இந்த உர வாய்க்குகள் சீல வாய்க்குகள் அதுகளதான் என்ன வேணும் நாங்கள் வீட்டை வந்து எங்கட வீட்டையே போட்டு அது ஊக்கி போடும். இப்ப பட்டு குஞ்சம் எங்கட வீட்டை புல்லா என்ன கல்லு பதிப்போம். எங்க இந்த போடுறது இந்த கல்லுல எங்க உக்கும் உக்குறதுக்கு இடம் இல்ல. அடுத்தது பட்டு குஞ்சம் ஏதோ சொப்பில்ல வேண்டி வர்றது ஏதோ கௌரவமா, நஞ்ச வேண்டி கொண்டு வர்றது அதற்கு கௌரவமா. சரி, அடுத்தது இப்ப முந்தி நாங்கள் இருந்து நாங்கள் இந்த இப்படியான இதுகள் வந்தா நாங்க ஊர்ல வேண்டிகளை ஜோசிப்போம். இப்ப இந்த விஷயத்துக்கு தான் எனக்கு ஒரு கதை உண்டு ஞாபகம் வருது. என்ன சொல்றேன்? ஒரு விஷயம் மாட்டேன். இப்ப நாங்க வந்து சொல்லி ஏதாவது செய்யல, எங்க சொல்றது இப்ப ஆரட எங்கட புள்ளையிலே கேக்குது இல்லையாண்டா அடுத்தவங்க கேட்க போறானா? அடுத்தவங்க கேட்க மாட்டேன். அதான் என்ன பட்டு குஞ்சம், இப்ப எங்கட பழக்க வழக்கத்தை எங்கட வீட்டை கொஞ்சம் புடிகள் பின்பற்றுது தானே? எங்க பின்பற்றுதல்? அதுல கேக்குதல் என்ன இதுக்குள்ள வண்டி கொண்டு வரீங்க, இதுல என்னப்பா இதுக்குள்ள கொண்டு வரீங்க, பேக்ல ஒன்று சொப்பின் பேக்ல ஒன்று, அந்த சொப்பின் பேக்ல இவ்வளவு அசிட்டன்மை இருக்குன்னு தெரியுமா? அது கொஞ்ச நாளைக்கு சரி ஒரு வெங்காயத்தை அல்லாட்டி ஒரு கத்திரிக்காய் நிலக்குத்து பக்கம் சமன் கிடப்பக்கம் சமன் சொல்லுங்க.
வேந்த அதுக்கெல்லாம் தண்ணிக்குள்ளார விட்டாரா. சரி, விட்டு போட்டு ரெண்டையும் கணக்கு பார்த்து பிடிச்ச நேரம் என்ன ஒரு மூண்டடி எல்லாம் தண்ணி நிக்க மாட்டேன். சரி, கால் வச்சாரா, ஆறு எடுத்து கொண்டு போகுது. ஆனா ஆத்துக்கு தெரியாது இவர் இன்ஜினியர். சரி, இதே மாதிரி தான் எங்கட படிச்சாக்க ஜோஜிருக்காங்க இந்த சொப்பின். சரி, இந்த ரப்பர் இந்த பாத்திரங்கள் எல்லாம் நல்லதுண்டு கொண்டாந்து தாங்களே வீட்டை வச்சுட்டு மேடையில் பேசுவாங்க. இந்த சொப்பின் பாதிக்க கூடாது, இந்த ரப்பர் பாதிக்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஆட்டம் பெரு. நீங்கள் பாவிக்கிறது எல்லாம் என்ன? ஆ, இதுல இன்னும் மட்டும் பட்டு குஞ்சம் ஜோதிச்சுப்பேன். ஆ, இந்த 2 கிலோமீட்டருக்கு சைக்கிள்ல போகலாம், ஆனா அதுக்கு ஒரு மோட்டர் பைக்ல புகை விட்டு கொண்டு போவாங்க. பிள்ளையிலும் வார சந்ததியும் என்னத்த சொன்னாங்க தெரியுமா? இப்ப வர்ற கல்லடைசல், அந்த அடைசல், இந்த அடைசல், ஓட்டை அடைசல் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மண் இருக்கு. அந்த மண் சட்டில விராண்ட விராண்ட மண்ணில இருந்து வேற இந்த கல்லடைசல். ஆனா பாவியில இத்தனை வருஷ காலமா நாங்க செய்தாங்க. அதாவது அந்த விற்பனை முகவர்கள் தானே விக்ரமன், அவன் வந்து ஒரு இதுக்காக தன்னுடைய விற்பனை செய்யணும்னாக காசை கொடுத்துட்டு ஒருத்தன் சொல்லி உரையாட இப்படி வருதுண்டு. சரி, அது போறது போகட்டும். சரி, அதை விடு. இந்த குப்பை பிரச்சனைக்கு வந்து மச்சான் இந்த துப்புரவு தொழிலாளர் இருக்காங்க அவங்க மச்சான். இப்ப மாசத்துக்கு மாசம் தான் இந்த குப்பையை வந்து கிள்ளி கொண்டிருக்கணும். அது கிழமைக்கு கிழமைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் தரலாம் தானே. அது இல்ல இல்ல படு என்ன அதுதான் நான் ஒரு விஷயம் பாரு. என்ன என்ன சொன்னா கிழமை கிழமை வரலாம்னு சொன்னா அவங்க இப்ப நீங்கள் பாவிக்கிற பொருளை வந்து பட்டு குஞ்சு சரியான பொருள பாவிச்சால் அவன் சரியா அள்ளலாம். அதுல இன்னும் ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் இதுல பிசுங்கான் பொருளை ஒரு வகையா, ஒரு வகை ரப்பர் பொலித்தீன் ஒரு வகையா, ஒரு வகையா உட்கக்கூடிய இந்த பேப்பர் இந்த சாப்பாடு கழிவுகள் ஒரு பக்கமாகவும் போடுங்கன்னு சொல்லி தான் அவங்க கேக்குறாங்க. அப்ப இது யாரும் அப்படி செய்யணுமோ இல்ல? நீ சொன்ன மாதிரி இன்னும் மட்டும் சொல்லி போட்டு நீ அந்த கதை இந்த சிக்னல் சந்தி இருக்கு தானே, இது ஆனப்பந்திக்கு முன்னால அதுல அந்த 3 பாக்ஸ் வச்சிருக்காங்க. என்ன பச்சை ஒரேஞ்ச் நீலம் பதனிய அதுல போய் அது மட்டும் இல்ல அங்க மட்டும் என்ன இருக்கு அதுல நான் பார்த்தா சொல்றேன். அதுக்க போடுங்கடாண்டா அப்படியே கார்ல இருந்து வந்த உடனே தூக்கி படியான எறிகிறாங்க. இறங்கி சரி அதுக்குள்ள போடுங்க அவன் பார்த்தா முழுக்க கீழே தானே கிடக்கு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு தூரம் பஞ்சி பிடிச்சிட்டேன்னு யோசிச்சுப்ப. நாங்க முந்தி எவ்வளவு நடந்து போனோம், உங்களுக்கு இறங்கி அதுக்கு போடுறது கூட இதை பட்டு குஞ்சம் நீங்க செய்தால் உங்களுக்கு வர சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும்? பட்டு குஞ்சம் அதை பார்த்து பழகுங்கள் என்ன. அப்ப எங்கடையாக எங்க போய் கொண்டிருக்கணும் என்ன? அதைத்தான் பட்டு குஞ்சம் நாங்க இப்ப நீ துப்புரவு தொழில பிள்ளை சொல்லாத. இது சரி வராது. பொருவாரன் மனசு கூப்பிடுறால் போல இருக்குது. நான் எதுக்கும் அடுத்த குப்பை நீ மட்டது எங்க போடுறேன்னு தான் பாக்கணும். நான் யோசிச்சுட்டு அடே பாட்டா அதான் வீடு பேர் அந்த வீட்டுல இருந்து நான் அங்க இருந்து போடையிலான்டான் இங்க கொண்டு விடும் மனுஷு கூப்பிட்டு கேட்கல. என்ன ரோட்டில இருந்து கத்தி கொண்டு நிக்கிறியாண்டு நான் சொல்லிட்டு வந்தேன். இதுதான் பிரச்சனை. குப்பை போடுறதுக்கு வந்து கத்துறாங்க. ஒரு விஷயம் கேள், நீ பக்கத்துலதான் வீடு வச்சுக்கிற, உண்ட வீட்டுக்கு மணக்கிற தெரிஞ்சு நீ இதுல போடுற. ஆனா நான் அங்க இருக்கிறேன், உனக்கு 2 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிறேன். நான் வந்து இதுல நீ போடாதேன்னு சொல்றேன்னு சொன்னா எனக்கு நீ இதுல போடுறதால எந்த பிரச்சனையும் இல்ல. அதுல இன்னொரு விஷயத்துக்கு நான் இதுல போடக்கூடாது யோசிக்கிறேன்டா. நாங்கள் அந்த பொருட்களை சரியா பாவிக்கணும். உனக்கு தெரியுமோ தெரியாண்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்ன இந்த ஒரு வண்டி கொண்டு வந்தது மியூசிக் போட்டு கொண்டு வரும். அதுல வந்து உங்களோட கழிவுகளை போட சொல்லி ஆரம்ப போட்டிகளோ அடியப்பா அதை தாண்ட நான் சொல்லணும்னு தான் இப்படி சொன்னாங்களே. மியூசிக்கோட வருது அது பான்பண்டில்தான் பான்பண்டிலோ இவங்களும் எல்லாம் ஒரே மியூசிக்ல போடுறதும் அடுத்த பிரச்சனை. நீ லூசு தரமா கேட்க சரியா யாருக்கு வந்து சொன்ன நீங்க எங்கிட்ட வந்து சொன்னீங்களா அப்படி மியூசிக்க போட்டு கொண்டு நாங்க வரோம் குப்பையை கொண்டு வையும் கண்டு சும்மா சும்மா வந்து போட்டு மியூசிக் யாருக்கும் சொல்லி போட்டுக்க நான் இங்கே பான் வண்டில் வருதண்டு போட்டுட்டு விட்டுட்டு இருக்கிறாரு. இல்ல அதுக்கு என்ன சொல்லுவோம்? பான் வண்டில் வருதுன்னா நீங்க ரோட்டுக்கு வந்து சின்னதா பாக்கணுமே. பாட்டு கொஞ்சம் நீங்க சும்மா வீட்டை இருந்து பான் வண்டு வண்டு பண்ணு அவசியம் இருந்தா நான் ரோட்டுக்கு வந்து பாப்பேன். எனக்கு என்ன இருக்கு பான் வண்டு பான் போட்டு அப்ப நீ இங்க இல்லையா?
எனக்கு பட்டு கொஞ்சம் முண்டை சொல்ல போனா நான் வந்து இந்த குப்பையை வண்டியில குப்பையில நம்புறது சரி சரி நீங்க சொன்ன நீங்க வந்து இப்படி ஆகும் சொல்லி எப்ப 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 வருது அந்த கிழமைக்கு ஒவ்வொரு நாளும் வரணும் எப்ப வருது சமையல் ஜாமங்களை கொண்டு கறியல் இறால் மீன் நண்டுகள் எல்லாம் கொண்டு போடுறோம் சொன்னா நீ அடுத்தனா காலம வந்து எடுக்க போறேன்டா அப்ப நான் முதல் நாள் காலம் இந்த நாட்டத்தோடைய வீட்டுக்கு வச்சு கொண்டு இருக்கிறது என்னன்னு சொன்னா நீ அதான் வீட்டு கொஞ்சம் பெருசாக கட்டிடமாகி இருக்குது அது என்ற ஆசையில நாங்க நிறைவேற்ற வேண்டிய அது சரி அப்ப நீ அந்த குப்பை போடுறதுக்கு ஒரு வழியை பாத்துருக்கணும் என்ன கட்டின இந்த கட்டிடத்துக்குள்ள கொண்டு வந்து ஊத்தி போட்டு கொஞ்சம் வெயில கொஞ்சம் தூக்கி போடு நீ நிக்கணும் அப்ப நான் வேலை வெட்டிக்கு போடுறோம் இல்லையா வரது 7 மணிக்கு நீங்க 8 மணி 9 2 வாரீங்க அப்ப நான் வேலைக்கு வெளி கூடணும் ஒட்டு தனக்கும் பொறுப்பு இல்ல வந்து வையாண்டு சொல்றீங்க வைக்கிறான் வச்சுட்டு போறான் வச்சாதான் வச்சு தூக்கி தந்தா தான் இல்லையாண்டா தூக்கி போட்டு உர வேக தூக்கி ரோட்ல எழுஞ்சிட்டு போறீங்க இதுக்கு பட்டு கொஞ்சம் நான் என்னத்தை சொல்றேன்னு என்னத்தை சொல்றேன் அப்ப ஆறுல விட அப்ப நான் என்ன ரோட்ல இருந்து உர வேக நான் திரும்ப வரைக்க வேலைக்கு வரைக்க ரோட்ல விடங்க அதே இது எந்த உர வேக தான் கண்டு ஒரு முறை வேக எடுத்து கொண்டு வந்து அரசன் கேட்டான் இந்த ஆக்சிடென்ட்க்கு என்ன காரணம் விசாரிச்சால் அப்ப இந்த உடுப்பு தோச்சுக்கான் தானே அப்ப அரசன் சொன்னான் சரி உனக்கு இடிச்சவன பிடிக்கண்டு இடிச்சவனை பிடிச்சு கேட்டால் அவன் சொல்றான் நான் இல்ல காரணம் சரி நான் அந்த உடுப்பு தோச்சு கொண்டிருந்தவன பாத்தனான் அதான் உங்களுக்கு இடிச்சு போடணும் அப்ப இப்ப குற்றமாறல போகுது உடுப்பு தோச்சவன கேட்கான் சொல்றான் அரசு என்ன பிழை இல்ல இந்த உடுப்பு துவைக்கிறதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரவே இந்த உடுப்பு தான் நான் துவைக்கிறேன் நாங்க துவைக்கிறேன் இல்ல இப்ப ஏதாடான் பிரச்சனை நான் துவைச்சான் அரசன் பெருசா செய்யறதுக்கு அரசன் கொஞ்சம் நிதி ஒதுக்கிடுதெல்லாம் வந்தவர் அதான் நாங்க பெருசா செய்யணும் இப்ப அரசன் பிள்ளை வந்துட்டு இப்படித்தான் நாங்க என்ன செய்யறோம் அங்க சாட்டி சரியோ கொண்டு போறதால இங்க ஒருத்தன் இருந்திருந்தாங்க வாய்ப்பு இல்ல இப்ப ஆக்சிடென்ட் பட்டதுக்கு யார் காரணம் நான் தான் பிள்ளை நான் இந்த கவனம் பிள்ளைன்னு சொல்லி அவன் ஒத்துக்கொண்டிருந்தான் இதோட என்ன இருக்கான் அரசியல் இருப்பாரு இதெல்லாம் வந்து இப்படி இந்த திட்டத்தை
வெளியிடணுமா, அப்ப கொண்டாட்டத்தை செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு அவர் யோசிச்சிருக்கணும். இந்த பேரும் புகழும் வர்றதுக்காக நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறோம் இந்த தொழிலாளர் இப்படி செய்ய போறோம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அப்ப இந்த பிரச்சனைகளை சரியா கையாண்டால் பிரச்சனை தீரும். கொஞ்சம் கொதிச்சு போனாய், கொஞ்சம் பொதுவா எங்கட ஜெனரேஷனுக்கே இது பிரச்சனை, விளங்குதான் எங்கட பரம்பரைக்கே பிரச்சனை. இப்ப என்ன சொன்னா இதை தரம் பிரிச்சு பாவிப்போம். இப்ப பார்த்தால் இந்த பொருட்களை நாங்க தரம் பிரிச்சு பாவிச்சோம்னு சொன்னா ஓகே. அதே மாதிரி இன்னும் ஒன்று பேர் வீட்டை நாங்கள் சில பூச்சாடிகள் வச்சுக்கந்தானு, பூச்சாடிகளுக்கு பசலை நாங்கள் கடையிலாமன்றோம். அவ இதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மூன்று ஓட்டை வச்சா பானை எடுக்க சொல்றாங்க வடிவா கரு. அப்போ ஒன்றுக்கு மேல மூன்று பானை வச்சுக்கோ. அப்போ இதில் வர இந்த மரக்கறி கழிவுகள் இந்த உக்கக்கூடிய கழிவுகள் இருக்குது தானே, அதை முதல் பானைக்கு ஒரு கிழமைக்கு போட சொல்கிறாங்க. போட்டுட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சும்மா எங்களுக்கு பொழுதுவாத டைம் அதை கிண்டுறது, கிண்டி போட்டு அதை பேருந்து ரெண்டாவது பானைக்கு கொட்டி விடுறது. கொட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மூன்று நாள்னா ஒரு கிழமை பேருந்து அதை கிண்டி போட்டு அதை கடைசி மூன்றாவது பானைக்கு கொட்டுறது. இப்போ இதுக்கு என்ன முதல் பேருந்து வர கழிவு இருக்குது தானே, அதை முதல் பானைக்கு கொட்டுறது. இப்போ இருக்கு அப்போ ஒரு மாதத்துலேயே சேதன பசலே ஆகிடும். இது வந்து உக்கி ஒரு கருப்பாக நல்ல உரமாக வரும். அப்போ இதை வந்து நாங்கள் எங்களை வீட்டை வச்சுருக்கிற இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வீட்டிலாம் நான் நட்டு வச்சுக்கிறேன் மிளகாய் என்ன காய் காய்க்குது. அவள் நான் கடையில் வேண்டுறது இல்லை, அவள் கடையில் வேணுன்னா அவங்க என்ன இதெல்லாம் மருந்தெல்லாம் போடுறாங்களா, நான் வேண்டுறது உண்மையில சரி கீழையும் போடுறேன். இந்த பசலையெல்லாம் பாவீங்க இது உண்டு ரைட். அதே மாதிரி நீ சொன்னிய நண்டு போதாதுகள் அதுகளை வந்து இப்ப சில சந்தைகள்ல வெட்டி கழுவி கொடுக்குறாங்க. அப்ப அந்த விஷயங்களும் கொஞ்சம் செய்யலாம் யோசிக்கிறேன். இது ஒரு 30 ரூபாய் அவன் எடுக்கிறான் அவனுக்கு கொடுக்கறதுக்கு நான் கூட அந்த வீட்டை வெட்டி செய்வானே அங்கதான் இருக்கு. நீ அங்க இப்ப சந்தையில போய் இந்த நண்டை கழுவி கிழவி அப்படி வேண்டி கொண்டு வந்து வீட்டை வாண்டுவாரு பையன். அப்ப இந்த குப்பை வண்டல் காரண்ட பிரச்சனை உனக்கு இல்ல, இவன் வந்து உன்னோட அங்க உன்னோட சொறிக்கதை கேட்கலாம், நீ நேர்மையா சொல்லலாம். இதுல இப்படி நீ செய்தியண்டா உன் பக்கத்தோட்டுக்காரன் கொண்டு வந்து குப்பை விடுவான் தானே, அவனுக்கு நீ நிமிந்து சொல்லலாம் குப்பை போடாத திருந்திக்கொள். நீ சொல்ற மாதிரி இந்த குப்பை கணக்கு தானே, இந்த குப்பைகளை இப்ப அடிக்கிற மழை தெரியுது தானே, இந்த மழைக்குள்ள இந்த தண்ணி எங்க ஓட போகுது என்ன செய்ய போறான் எந்த வீட்டுக்கு முன்னுக்கு சரியா, இத நான் எப்படியாவது நான் இதை அகற்றேன் அகற்றேன் இந்த சைட்ல இருக்கிற இதை அப்படியே வளைஞ்சு போட்டு நெருப்பு வச்சு ஏதாவது செய்து விடுறேன். ஆனா இங்க சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, மனங்கனா எல்லாமே இருக்கும் புயலால பிரச்சனை இருக்கு சரியா. இதுக்கு பிறகு நான் இதுல கொட்ட விட மாட்டேன். ஆனா இதுல கொட்டினவன் என்ன செய்ய போறான், ஏற்கனவே இந்த பெரிய வாய்க்காலில் இருக்கு தானே அதுக்குள்ள கொண்டு எப்படியும் போடுவான் சரியா. அதுக்குள்ள போட்ட உடனே அது என்ன செய்ய போகுது தண்ணி அடைக்கும், அடைக்கோட தண்ணி எங்க வரும் வீட்டுக்கே வரும், வீட்டுக்கு வர தண்ணியில என்ன நடக்க போகுது கிருமிகள் வர போகுது தொட்டு வருத்தங்கள் சரி. இது சரியா இல்ல இத மாதிரி. இப்ப இந்த பாதையில பேரணி இந்த ரோட்டை பேர வழியா பேர் இந்த ரோட்டு உயர்த்தி போட்டு இருக்கு உயர்த்தி போட்டு இதுக்கு முன்னுக்கு நீ கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். அங்கால பக்கத்துல இந்த அபிவிருத்தி அந்த பேர்ல ரோட்டு போட்டு இருக்கு வழியா போட்டு வழியா தானே போட்டுருக்கு. இந்த இறங்க காப்பாட்டான் புளிய அடிச்சு கொண்டு செய்திருக்கிறீங்க இந்த காப்பாட்டு ரோட்டு. இப்ப வந்த வெள்ளம் இருக்கு மழை வெள்ளத்தால எங்களுக்கு வந்துருக்கு நடுவில் பக்கத்தை கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை. இப்ப இதுக்கு தான் என்ன பட்டு குஞ்சம் சொன்னா நீங்கள் வந்து இந்த வாய்க்கால்கள் இந்த குப்பைகளை போடுறீங்கல்ல தண்ணி என்னையும் அடைச்சிட்டு நீ ரோட்ட போட்டு விட்டியா
இப்ப உண்ட ஏரியாவில நான் வந்து ரோட்டு போட வாரணும்னு சொன்னா நீ சில விஷயத்த ரோட்டு போட வாரவனுக்கு சொல்லப்படும். என்ன நீங்க என்ன வீட்டுக்கா கூட்டி போட்டிருந்தா ரோட்டுல வாரவன் கொண்டு போய் போனிப்பா நீ சும்மா கேட்காத. போன உடனே அங்க நான் பட்டம் எடுத்து இன்ஜினியராய் வந்து இவ்வளவு டெண்டர் கொடுத்து நான் எடுத்துட்டு வரேன், நீ என்ன இதுல வந்து நின்று இதுல இது தெரியுமோ அவன் என்ன கேட்கிறான். அது நான் நூற்றுக்கு ரூபாய் ஒத்துக்கொள்றேன். எங்கட படிச்சாக்களை கொஞ்சம் திமிர் இருக்கீங்க நாங்க சொல்றேன். கிராமத்துல இந்த ரோட்ல நான் வாழ்ந்தவன், எனக்கு தான் தெரியும் இந்த ரோட்ல தண்ணி இங்கால தண்ணி ஓடுறேன்னு எப்படி போவோம். நீ இந்த அளவுக்கு தூக்கி மேல கட்ட கட்டி போட்டு விட்டியாட்ட வீட்டுக்குள்ள வந்து தண்ணி உள்ள கட்டுற வாய்க்கால முந்தி ஒரு மச்சான் இந்த சைட்ல இருந்த வாய்க்கால் பார்த்தேன்னு தானே ஆழம். அது சரி இல்ல எங்க தலைக்கு மேலான மேலான நிக்கும் அது. இப்ப கட்டுற என்ன காலம் இருக்க காலம் வச்சிருப்படி காலை கழுவிட்டு போற மாதிரி போட்டுட்டு போறேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்படியான வாய்க்காலுக்கு இல்ல நீங்க குப்பை போடக்கூடாது. எங்க குப்பை கூடக்கூடாது அதான் சொல்ல வர. இப்ப இந்த குப்பைகளை வந்து நாங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கு வரணும் பட்டு கொஞ்சம் என்ன விஷயம் பண்ணி சொன்னா நேரம் போகுது போறோம். அதாவது நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி போட்டு போறேன். இந்த குப்பையில தரம் பிரிச்சு வச்சோம் சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தகரங்கள் பணியில ஓரளவு அவனுக்கு வித்து கொள்ளலாம். சரி இந்த பிசுங்கான் எடுக்கிறதுக்கும் பாருங்க வித்து கொள்ளலாம் ரைட். இதுல அடுத்தது இந்த இவங்களும் பாருங்களா இந்த வயல்வெளி வயல் வேலை செய்யறவங்களுக்கு இந்த இலகுல கஞ்சிலையும் வித்து கொள்ளலாம். இதெல்லாம் காசாக்கலாம். அதே மாதிரி இப்ப அந்த காலத்துல அப்படித்தான் செய்யறாங்க. அதே மாதிரி இப்ப இந்த பிளாஸ்டிக் எடுக்கிறதுக்கும் இருக்கிறாங்க. இந்த பொலித்தீனை தான் ஒரு மீன் சுழற்சி எடுக்கிறவங்க ஒரு தனியும் காண இல்ல, இந்த பிளாஸ்டிக்கும் எடுக்கிறாங்க. அப்ப இந்த விற்கக்கூடிய பொருட்களை வில்லுங்கோ. அப்ப நீங்க இப்ப நண்டு கோதையும் போட்டுட்டு ஒரு ரப்பர் வாளிக்க நண்டு கோதையும் போட்டு ரப்பர் வாளியோட கொடுத்தீங்கன்னா அவன் எடுக்க மாட்டார். இப்ப நண்டு கோதை கொண்டு போய் அதுக்கேற்ற இடத்துல போடும் உக்க நண்டு கோதை நீங்கள் ஒரு உக்கக்கூடிய இடத்துல போட்டா அது உக்கிக்கொள்ளும். அது பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு சொப்பினோட போட்டீங்கன்னா என்ன செய்யும்? அதத்தான் இப்ப நீ போற சொப்பினுக்குள்ள கொண்டு போறாய் ரைட். அப்ப இந்த விஷயத்த பாருங்க, சொப்பினுக்கு கொண்டு போய் நீ நண்டு கோதை கொட்டி போட்டு சொப்பின ஒரு இடத்துல போட்டு விடு. அந்த விஷயத்த பார்த்தா ஓகே தானே? அதெல்லாம் சரி. இப்ப நாங்க நானும் நீயும் உன்ன போல இருக்கிற அந்த பள்ளாகள் நாங்க தான் செய்யணும். என்ன வேலை தெரியுமா? இந்த சொப்பி பேக்கில் விற்கிறவன அவங்ககிட்ட சாமான் வேண்டாம, நாங்க எங்கட இதுல சாக்கு பையில இந்த உரக்கு பையில இதெல்லாம் வேண்டி கொண்டு வந்து காட்டணும். இதுல ஒரு கௌரவ பிரச்சனை இல்ல. இப்ப எங்கட வீட்டு எடுக்கிற ஒரு சீல பேக்கில் நானும் குற சாமான் எல்லாம் வேண்டுறேன். இப்ப கூடிய பொருட்கள் பேக்கில நான் வேண்டுறேன். கடைக்காரன் ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப வீட்டை இருந்து இந்த உக்குற பேக்கில் இருக்குதான ஒரு சின்ன ஒரு அன்பளிப்போ அல்லது அதைக்கு ஒரு சின்ன ஒரு சலுகை செய்தால் அதை கொண்டுடலாம். கடைக்காரன் கடைக்காரன் தண்ட கடை ஃபேமஸா வரணும் சும்மா சொல்லுவாண்டா இதுன்ற அதாவது தண்ட தரம் உயர்த்துறதுக்காக ஏ தரம் பி தரம் சி தரம் கொடுத்துருக்காங்க. ஏ தரம் பெறதுக்காக சும்மா நாங்க அதுல விக்கிற இல்லன்னு ஆனா கொடுக்குறவங்களுக்கு பிளாஸ்டிக்ல சாப்பாடு கட்டி கொடுக்குறது சரி சாமான் போட்டு கொடுக்கறது எல்லாம் அதுலதான். அதை விட பேரன் இப்ப கோயில புக்கி போனா புக்க கூட இந்த சொப்பினி காம் போட்டு தரேன். அது அதனால சரி மச்சான், நாங்க வந்து நீ சொன்ன மாதிரிக்கு இந்த துப்புரவு தொழிலாளர்ல நான் குற்றம் சொல்லல. சரியா? அவன் கை வைக்கிறது எங்களுக்குன்னு தெரியுது. எங்களை எச்சிலாம் அவன் கை வைக்கிறான். சரியா? இந்த அதிகாரிகள் இருக்கிறான் தானே அவங்களை சொல்லி போட்டு இருக்கிறது. நீ ஒரு நாளைக்கு நீ வந்து இறங்கி அதுல நீ நின்று அதுல இருந்து கையை தூக்கி எடுத்துட்டா உனக்கு தெரியும். இன்னொன்று மச்சான், இன்னொன்று நடந்தது இப்ப சும்மா இப்ப டெங்கு ஏதோ வருதாமன்னு சொல்லி போட்டு இதுக்குல ரெண்டு கிராம கிராமம் கொஞ்சம் பேர் சேர்ந்து செய்யறாங்க. அது Facebook ரெண்டு அது அது செய்யறே. சரி நீ வளமையா சரி அந்த இதுக்கு செய்யாம கிழமைக்கு நீ எடுத்து செய்யறேன் அந்த இடம் துப்புரவு இருந்தாங்க. அது சரி அதான் இல்ல பட்டு துப்புரவு இருந்தாங்க. இல்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த குப்பை போடுற விஷயங்கள் இருக்குதானே, குப்பை எடுக்கிற விஷயங்கள் இருக்குதானே, இதை நாங்க ஒரு கௌரவ பிரச்சனையா பார்க்காம ஒரு எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்லதை சொல்ல போறோம்ன்றதா? நல்ல செய்யறீங்க நீங்க செய்யுங்க. ஊருக்குள்ள இருக்கிறாங்க நீங்க செய்யறீங்க. அது நாங்க நீங்க செய்யறதுக்காக நீங்க வராம நீங்க கிடைக்கலாங்களை சொல்லாதீங்க. ஆனா செய்யற செய்யுங்க. அது அந்த அந்த இதுக்கு மட்டும் செய்யாது, ஒவ்வொரு முறையும் செய்யுங்க. ஒவ்வொரு முறையும் செய்யுங்க. என்ன செய்யணும்னா இந்த இடம் துப்புரவா இந்த குப்பையில ஒரு கௌரவ பிரச்சனை பார்க்க வேண்டாம். நீங்க எல்லாம் சில பேங்க் உட்கக்கூடிய பொருட்கள் கௌரவம் பார்க்க இந்த குப்பைய நான் என்ன செய்ய போறேன்னா அள்ள போறேன். சரியோ? நான் வைக்க வைக்க ஒன்றும் பார்க்கல. இதை இப்படியே நான் அள்ளி ஒரு பக்கம் முங்கியாக கொண்டு போய் எரிஞ்சு காசு போனாலும் பரவாயில்லை, ஒரு டக்கரை பிடிச்சி கொண்டு ஏற்றி போட்டு எரிஞ்சு நீ போட்டதை எடுக்கிறியோ? சரிடாப்பா போட்டதை எடுத்து கொண்டு போறேன். என்ன செய்யற? இதுவே நல்ல விஷயம்.
நீ சொல்றது சரிதான், அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்ய நான் எந்த அழுக்க போறேன் இல்ல, அது அது அழுக்க வச்சிருந்தா நான் அழுக்க தூக்கிட்டு போறேன் அந்த அழுக்க. சரி கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்தா பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்தா பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை, இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய்க்கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை. சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம், டான் தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம் நாங்க, கதை சொல்ல போறோம், டான் தோலி காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்